என்னுடைய முதல் என்ட்ரி வந்து ப்ரெஸ் தான், ப்ரெஸ் மீடியா தான். ஏன் அப்படின்னா அந்த ட்ரைலர், நான் ட்ரைலர் ரிலீஸ் அப்போ இங்கே வரல, நான் அதை யூடியூப்பில் தான் பார்த்தேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கோபங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப மயந்து நொந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸோ, அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் சினிமாவாகட்டும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்துட்டு போகிறவங்க நீங்கள் தான். நான் உங்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது டீச்சர்ஸ், அப்புறம் அப்பா அம்மா, அந்த கேட்டகரி தான் நீங்களும். தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டா. மனசாட்சின்றது வேறு, அது நம்மளுக்கு நம்மளே எடுத்துக்கிற விஷயம். ஆனால் சமூகத்தில் ஒருத்தருக்கு பயப்படுறோம் அப்படின்னா நீங்கள் தான், நீங்கள் தான் அந்த சமூகம். ஸோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க, தப்பு பிறந்தா தட்டி கேளுங்க. ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி கனவு கண்மலை நிற்கிற மாதிரி இருக்குது. விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லணும். லாக்டவுனில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். லாக்டவுன் எல்லோரும் லாக் ஆனால் லீவ் மட்டும் லாக் ஆகும்னு சொல்லுவோம். இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கதை கேட்டவுன்னே அடுத்த செகண்ட் கதையை மறந்துடுவேன். ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், டெக்னீஷியன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் படம் இதில் நடித்தாங்க இல்லைங்களா, அவர் சொன்ன மாதிரி தான், தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான், அதுக்கெலாம் ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு. அப்புறம் தினேஷ் ப்ரோ, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து இங்கே நின்று இருக்குது, உங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ நான் ஒரு ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துட்டேன், கிரி மாஸ்டர், உங்களுக்கு யாரும் தெரியாது, எங்கள் அப்பா மாதிரி அவர். ஸோ நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அவர் தான். ஸோ மற்றபடி யாராவது விடுபட்டிருந்தா என்னை மன்னிக்கணும். விக்னேஷ், இன்னொன்று இந்த ட்ரைலர் மேட்டரை பற்றி ஒன்று சொல்லணும். எல்லா விஷயத்துலையும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் எப்படி காட்டுவோம் அப்படின்னா, அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே காமிப்பாங்க. ஆனால் இதுக்கிற நெகட்டிவெல்லாம் காமிச்சு இந்த நெகட்டிவ் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நாங்களாக தான் இருப்போம், கரெக்டாக கருத்து. ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், தவறாக தான் மன்னிக்கணும். எங்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்டுங்களா, அதில் ரெண்டு கதை தான் எடுத்தீங்க, ரெண்டு கதை நீங்கள் எடுக்கல. ஏன் என்ன என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்களே? சரி ஓகே, இந்த படத்துக்கு பேர் என்னமோ வச்சிங்களா, என்ன படம், என்ன பேர்? அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த படத்துக்கு பேர் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, மாடர்ன் பஞ்சாயத்தா? ஆமாம், முன்னாடியே தான் அப்படிதான் சொன்னீங்க எங்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம பிரியன், சாரி பிரியன், உங்களுக்கு பெரிய நன்றி, நான் உங்கள மறந்துட்டேன். அண்ணா நம்ம படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதுண்ணா, பாருங்கண்ணா அப்படின்னு பார்த்துட்டு கூப்பிட்டேன். டேய் பிரியா, எங்கடா படத்துடைய பேரை காணும் அப்படின்னு. அண்ணா ஹாட் ஸ்பாட் அப்படின்னு, ஹாட் ஸ்பாட்டா? சரி ஓகே. ஸோ பேரை வச்சாங்க, அதையும் கேட்கல, பேரை மாற்றினாங்க, அதையும் கேட்கல. ஸோ இவர் இதெல்லாம் கேட்காதனால நான் ஒன்று உங்களை ஒன்று கேட்க போகிறேன், உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல். என்னது வாங்க, ஹாட்ஸ்பாட் டூ. நீங்கள் எப்படி என்ன கேட்கலையோ அதே மாதிரி இந்த பர்மிஷன் நான் உங்களை கேட்கல, பாலாவும் கேட்கல. ஏன்னா பாலா என் தம்பி, அதை ஒத்துக்குவாங்க. அதை பார்த்துக்காங்கப்பா, மீடியா கவுன்சில். சத்தம் இல்லாம சம்பவம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அதுக்கான பிட்டு தான் அது. இல்ல இல்ல, ஸோ அதுதான் கார்த்திக், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். தனியாக பேசிட்டீங்கன்னா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இல்லை, அந்த செக்னுடைய வேலையே 10 lakhs, அதுக்கு மேலே போட முடியாது. அதுக்கு மேலே போட்டோன்னா அது பேக் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ சேலரி நீங்கள் டிசைட் பண்ணிக்காங்க, ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுதியினால தான். இன்னொரு விஷயம், லாஸ்ட் டைம் கார்த்திக் பேசும்போது இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன செருப்பாளிங்க அப்படின்னு வார்த்தை சொல்லியிருந்தார். ஸோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு படைப்பாளி, ஒரு நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், அதை நம்ம நேசிக்கணும், அதை லவ் பண்ணணும். ஸோ உங்களுடைய அந்த படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, உங்களுடைய உயரம் வானமே எல்லை. கார்த்திக் நன்றி, வணக்கம்.